வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்த குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 2013 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபஸ்ட்டு, சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. அடுத்து, ஆக்சிஜன் அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படவில்லை. சுவாசித்தல் என்பது ஆக்கல் நிகழ்வு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 1 and 2. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 1 and 2. அடுத்த கொஸ்டின், ஆஜியஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையிலிருந்து இதனால் வேறுபடுகின்றது. இதுக்கு ஆன்சர், சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். ஆஜியஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரங்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் விஏ ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகள் உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சிறந்த மனிதர்களுக்கிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்ன? பண்டிட் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலட்சுமி, சத்யஜித் ரே. இதுக்கு கரெக்ட் ஆன்சர், இவங்க எல்லாமே பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். ஆப்ஷனல் ஏ, பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அடுத்த கொஸ்டின், பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் டி, மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. அடுத்த கொஸ்டின், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்கம் வெளியீடானது? இதுக்கு ஆன்சர் செப்டம்பர் 2013. அடுத்த கொஸ்டின், நிகர நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளாதது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர், வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு. அடுத்த கொஸ்டின், கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. இதுக்கு ஆன்சர் 41. இந்த சம் பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்கிற பாக்ஸ் ரெண்டையும் வந்து ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் மேலே இருக்கிற பாக்ஸில் இருக்கிற ஆன்சர் வருது. 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் வந்து பார்த்திங்கன்னா 5. அடுத்து 2 ஸ்கொயர்ட் + 3 ஸ்கொயர்ட் 13. அப்போ அடுத்து வந்து 3 ஸ்கொயர்ட் + 4 ஸ்கொயர்ட் ஆட் பண்ணோம்னா 25. அதே மாதிரி இந்த 4 ஸ்கொயர்ட் + 5 ஸ்கொயர்ட் வந்து இப்போ 4 16, 5 25, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 41. அடுத்த கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 5 4 20 2 3 6, அப்போ 20 + 6 26. அந்த மாதிரி 4 8 32 2 10 32 + 10 42. அது மாதிரி இங்கே கேள்விக்குறி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 12 3 36 வரும், +1 8 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 12. அடுத்த கொஸ்டின், ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ₹300 அதிகமாக வட்டி கிடைக்குமெனில் சேமிக்கப்படும் தொகை என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா SI=PNR/100, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து 5000 வரும். இதுக்கு ஆன்சர் 5000. அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 5 நாட்களிலும், சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர் எனில் பி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர்?
இது பார்த்தீங்கன்னா இந்த ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ இது எல்லாம் வந்து அப்படியே கூட்டி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு அதிலிருந்து இந்த சி பிளஸ் ஏவோட வேலையை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும். பி எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 18 நாட்கள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 18 நாட்கள். டயமண்ட் ஒர்க்கு இந்த சம்மல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், எல்ஏ பிஓயூஆர் என்ற வார்த்தையை கேபிஏ பிடிஎஸ் என குறியீட்டில் எழுதினால் சிஏஎன்டிஐடி என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, பிபிஎம் இஹெச்இ. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக நாணயங்களும் அதுக்குரிய நாடும் கொடுத்துருக்காங்க. தினார் ஈராக், தினார் வந்து ஈராக், வோன் அப்படிங்கிறது கொரியா, வோன் கொரியா, பெசோ பிலிப்பைன்ஸ், ரஃபல் ரஷ்யா, ரஃபல் ரஷ்யா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி. இந்த பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின், FeH2O6 பவர் பிளஸ் 3 இணை அலிக்குறி. இதுக்கு ஆன்சர் பி, FeH2O5 OH பவர் பிளஸ் 2. அடுத்த கொஸ்டின், இரும்பை அதன் ஹெமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. இதுக்கு ஆன்சர் சிலிக்கா மற்றும் அயன் சிலிக்கேட். இதுக்கு ஆன்சர் சி, சிலிக்கா மற்றும் அயன் சிலிக்கேட். அடுத்த கொஸ்டின், இடப்பெயர்ச்சியின் போது மரபணு சார்ந்த குறியன்களில் எதில் தடை குறியன் உள்ளது? இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, அதாவது யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக மத்திய அட்லாண்டிக் தொடர், கொடுக்கப்பட்டுள்ள மத்திய அட்லாண்டிக் தொடரினை கவனி. வரிசை 1 வரிசை 2 கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டில் இருந்து சரியாக தேர்ந்தெடுத்து பொறுத்துக. இதில் ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து டால்பின் உயர்வு, அடுத்து பிக்கு சேலஞ்சர் தொடர், அடுத்து சிக்கு ரியோ கிராண்ட் தொடர், அடுத்து டிக்கு வால்விஸ் தொடர். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனல் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. அடுத்து, தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சி, அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம். இது வந்து 1958 கொடுத்துருக்காங்க. இது நான் ஆனால் இதோட கரெக்ட் இயர் வந்து 1948. அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம் வந்து 1948. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம், இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆவர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி. ஏ மற்றும் பி சரி, ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான காரணம் அல்ல. அடுத்த கொஸ்டின், விடுதலை போராட்ட வீரர் என்எம்ஆர் சுப்பராமன் டயஸ் என்று அழைக்கப்பட்டார். இதுக்கு ஆன்சர் மதுரை காந்தி, ஆப்ஷனல் பி மதுரை காந்தி. அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம்? இதுக்கு ஆன்சர் 56.25%. அடுத்த கொஸ்டின், 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம். இதுக்கு ஆன்சர் 2:1. அடுத்த கொஸ்டின், ஏகமா பிகமா சி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர்.
ஏ தனியே 12 நாட்களிலும் பி தனியே 18 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 9 நாட்கள். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் இந்த ஆற்றலிலிருந்து பெறப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் சூரிய ஆற்றல். அடுத்த கொஸ்டின், CHOGM என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதிறனை தரவல்லன. காரணம், உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டிஃப்ராக்லி அலைநீளத்தினை பெறும். அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவீடு உள்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. இந்த கொஸ்டினுக்கு வந்த ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை. மேலும் ஆர் ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, ஹவாங்கோ மஞ்சள் கடல், ஹவாங்கோ வந்து மஞ்சள் கடல், நைஜர் கினி வளைகுடா, வோல்கா காஸ்பியன் கடல், மெக்கன்ஜி பியூபோர்ட் கடல். இந்த பொறுத்துக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, ஒற்றைக்கல் ரதம் மாமல்லபுரம், கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம், விட்டனேஸ்வரர் கோவில் திருத்தணி, பரசுராமேஸ்வரர் கோவில் குடிமல்லம். இந்த பொறுத்துக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. அடுத்த கொஸ்டின் கூற்று ஏ, டில்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம், இந்தியாவின் தலைநகரமாக டில்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின், ஜூன் 29, 2000 யூஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி 177 நாடுகளின் மனித முன்னேற்ற குறியீட்டின்படி இந்தியாவின் தரவரிசை டேஸ் ஆக உள்ளது. இதுக்கு ஆன்சர் 128. அடுத்த கொஸ்டின், ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகவும், சேரிகள் இல்லாமை. இதுக்கு ஆன்சர் சேரிகள் இல்லாமை. அடுத்த கொஸ்டின் மதிப்புக்கான், √58 + √31 + √21 + √11 + √25. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ரூட் எடுத்துகிட்டே வந்தோம்னா கடைசியாக வந்து நமக்கு ஆன்சர் வந்து 8 வரும். இந்த 25 ரூட் எடுத்தால் 5, அதாவது 11 + 5 வரும், அப்போ 16. அப்போ 16க்கு ரூட் எடுத்தால் 4 வரும். அப்போ இந்த 21 4 ஆட் பண்ணோம்னா 25 வரும். 25க்கு ரூட் எடுத்தோம்னா மறுபடியும் 5 வரும். அப்போ 31 + 5 = 36. இந்த 31க்கு ரூட் எடுத்தோம்னா 6 வரும். அப்போ 58 + 6 = 64. அப்போ 64க்கு ரூட் எடுத்தால் 8 × 64. இதுக்கு ஆன்சர் 8. அடுத்த கொஸ்டின், எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது ஒய்யின் வருமானத்தில் 15%க்கு சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% இஜட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இஜட்டின் வருமானம் ₹3000 எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இஜட்டின் மொத்த வருமானம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 27000, ஆப்ஷனல் சி 27000. அடுத்த கொஸ்டின், ஃபாண்டம்ஸ் இந்தி பிரைன் என்ற நாவலின் ஆசிரியர் விஎஸ் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் விஎஸ் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து யோகேஷ் குமார் சபர்வால், அடுத்து சரோஸ் ஹோமி கபாடியா, சாரி அடுத்து வந்து கேஜி பாலகிருஷ்ணன், அப்புறம் சரோஸ் ஹோமி கபாடியா, அடுத்து
அல்டாமஸ் கபீர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின், உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படாத பகுதி எது? 2013 உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படாத பகுதி எது? ஹனுமன்கர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, ஹனுமன்கர். அடுத்த கொஸ்டின், 14th நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஒய் வி ரெட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து ஒய் வி ரெட்டி. அடுத்த கொஸ்டின், 2013 பிப்ரவரி 3 நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளில் பின்வருவனவற்றுள் எது இடம்பெறவில்லை? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அரிதிலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, ஹாலோப்னியூஸ்டிக் அப்படிங்கிறது அனைத்து சுவாச துவாரமும் திறந்த நிலையில் உள்ளது. மெட்டாப்னியூஸ்டிக் அப்படிங்கிறது இறுதி இணை சுவாசத்வாரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது. ப்ரோப்னியூஸ்டிக் அப்படிங்கிறது முன்மார்பு சுவாசத்வாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது. ஃப்ராங்கி நியூஸ்டிக் அப்படிங்கிறது சுவாசத்வாரம் பதிலாக செவ்வல்கள் காணப்படுதல். ஆம்ஃபினியூஸ்டிக் அப்படிங்கிறது முன்மார்பு மற்றும் பின்வயிறு சுவாசத்வாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது. இந்த பொறுத்தவருக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின், விட்டமின் டி முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது? மார்க்ரைன். விட்டமின் டி முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் மார்க்ரைன். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஹெக்டர் மன்றோ பக்சார் 4. ஆப்ஷனல் சி, ஹெக்டர் மன்றோ பக்சார் 4. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, ஆத்மிய சபா ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தன சபா ஆத்மராம் பாண்டுரங்கா, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, தக்கான கல்விக்குழு எம்ஜி ரானடே. இந்த பொறுத்தவருக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ. அடுத்த கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? மண்டல் ஆணையம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, மண்டல் ஆணையம். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? 11th அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கு ஆன்சர் 11th அட்டவணை. அடுத்த கொஸ்டின், எந்த 5 திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? இதுக்கு ஆன்சர் 5th 5 திட்டம். எந்த 5 திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? இதுக்கு ஆன்சர் வந்து 5th 5 திட்டம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வரைபடத்திலிருந்து 2004 2005 கிடைத்த லாபத்தின் உயர்வினை சதவீதத்தில் காண்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, 66.3%. அடுத்த கொஸ்டின், ஆல்கஹால் 20% உள்ள 5 திரவ கலவையோடு 1 தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 16.3%. அடுத்த கொஸ்டின், 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் எந்த இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம்? இதுக்கு ஆன்சர் வந்து 20%. 12 பொருள்களின் வாங்கிய விலை 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் 20%. அடுத்த கொஸ்டின், பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3, மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 எனில் பியின் தற்போதைய வயது -ஆண்டுகள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் 16. 2:3 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து 16:24 வரும். ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் வந்து 8 சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 16. அடுத்த கொஸ்டின்,
குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? மராஸ்மஸ். அடுத்த கொஸ்டின், நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் மேதா பட்கர். நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் மேதா பட்கர். அடுத்த கொஸ்டின், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்த கொஸ்டின், பின்வரும் சமன்பாட்டில் நைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற நிலைகள் 4NH3OH+ gives N2O+2NH4+2H2+3H2O. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, -1, -1, -3. அடுத்த கொஸ்டின், அமிலம் கலந்த ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் டைக்ரோமேட் கரைசலில் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பொழுது, இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு +6 இலிருந்து +3 ஆகவும் இரும்பிற்கு +2 இலிருந்து +3 ஆகவும் மாறுகிறது. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை கவனே. கூற்றியே, செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜுனைப்பர்கள், தியோடர், மேஃபில், தேக்கு. அடுத்த கொஸ்டின், கூற்றியே, அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க இயலாது. இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்யவும். இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின், முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் வினோபா பாவே. முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் வினோபா பாவே. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்ஃபிரட் வெப் தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷனல் டி, 10ஆம் மாநாடு 1894. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 10ஆம் மாநாடு 1894. அடுத்த கொஸ்டின், வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் டேஸ் ஆவார். இதுக்கு ஆன்சர் ஸ்ரீ அரவிந்த் கோஸ். வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் ஸ்ரீ அரவிந்த் கோஸ் ஆவார். அடுத்த கொஸ்டின், ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும் பிக்கு சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூ 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை முறையே? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி, ரூ 480, ரூ 160, ரூ 40. அடுத்த கொஸ்டின், ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 12 மீட்டர், 9 மீட்டர் மற்றும் 6 மீட்டர். 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக நிரப்பலாம்? இதுக்கு ஆன்சர் 192. அடுத்த கொஸ்டின், சுகதா குமாரி என்பவர் 2012ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சமான் விருது பெற மார்ச் 2013 திங்கள் தேர்வு செய்யப்பட்டார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு ஆன்சர் கேரளா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட அனைத்து இணைகளும் 2013 உச்சி மாநாடு சார்ந்தவை, இதில் எது தவறான இணை? இதுக்கு ஆன்சர் கிழக்கிந்திய உச்சி மாநாடு, பிரேசில்.
இதுக்கு ஆன்சர் வந்து டி, கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு பிரேசில். அடுத்த கொஸ்டின், நேரம் டீயை பொறுத்து கிளிசரின் கொண்ட நெடிய ஜாடி ஒன்றில் போடப்பட்ட எஃகு பந்து ஒன்றின் திசைவேகம் வி வேறுபாட்டினை காட்டும் வரைபடம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி, இந்த வரைபடம் தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் அளவீட்டு படித்தர ஆய்வகம் என்பது, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தேசிய இயற்பொருள் ஆய்வகம். இந்தியாவின் அளவீட்டு படித்தர ஆய்வகம் என்பது தேசிய இயற்பொருள் ஆய்வகம். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக ரியோலைட் அப்படிங்கிறது தல்லர் தீப்பாறை, கலவைக்கல் அப்படிங்கிறது மணல் படிவு பாறை, பலகைக்கல் அப்படிங்கிறது தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை, டாலமைட் அப்படிங்கிறது சுண்ணாம்பு படிவு பாறை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. அடுத்து பொறுத்துக டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664, போர்த்துகீசியர்கள் கோவாவை கைப்பற்றினர் 1510. இந்த பொறுத்துக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாக்கியங்களில் ஏ துணிவுரை மற்றொன்று ஆர் காரணத்தையும் குறிக்கிறது. துணிவுரை ஏ, தொழில்துறை வளர்ச்சியில் இந்தியா பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது. அதாவது தொழில்துறை வளர்ச்சியில் இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது. காரணம், பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள், கொள்கை, நிதியுதவி அளித்தல் மற்றும் பொதுத்துறை உதவி அளித்தல். இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. அடுத்த கொஸ்டின், சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது சந்தை விலைகளில். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சந்தை விலைகளில். அடுத்த கொஸ்டின், இது வந்து ரீசனிங் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு அரை வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இணைச்சி ஒரு முழு வட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் இணைச்சி இப்படி முழு உருவம் வருதுன்னா அடுத்து நம்ம இதை இந்த ரெண்டையும் இணைச்சா இந்த மாதிரி முழு உருவம் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. அடுத்த கொஸ்டின், ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 33/3%. அடுத்த கொஸ்டின், ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருள்கள் ஏ கமா பி கமா சி கமா டி மற்றும் இயில் சியின் விலை ₹100 ஆகும். ஏயின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். இயின் விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு எனில் இவற்றுள் மிகவும் அதிக விலையுள்ள பொருள் எது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி டி. இதுக்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டு முக்கோணத்தையும் இணைச்சிருக்காங்க. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற கோடு மட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த படத்தில் இந்த மேல் இருக்கிற கோடை மட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த படத்தில் இந்த படத்துலேருந்து இந்த கோட்டை எடுத்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரணும்னா இந்த கோட்டை மட்டும் எடுக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. அடுத்த கொஸ்டின், பாராலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது? இதுக்கு ஆன்சர் உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள விளையாட்டு வீரர்கள். அடுத்த கொஸ்டின், நவம்பர் 2013 புவியானது சுற்றுப்பாதையில் செவ்வாய் சுழலியை அமைத்த ஏவு சாதனம். இதுக்கு ஆன்சர் பிஎஸ்எல்வி C-25. அடுத்த கொஸ்டின், 3D பிரிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. 3D பிரிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, 2012.
அடுத்த கொஸ்டின், மறைமுக பகுப்பின் தொடர் நிகழ்வினை சரியாக அமைக்கவும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பின்டில் இலைகள் உருவாக்கம். அடுத்து குரோமோசோமி சென்ட்ரோமியர்கள் ஸ்பின்டில் இலையில் ஒட்டிக்கொள்ளுதல். அடுத்து சென்ட்ரோமியர்கள் இரண்டாக பிரிதல் மற்றும் சேய் சென்ட்ரோமியர்கள் நகருதல். அதுக்கடுத்து குரோமோட்டிட் சுருள் பிரிதல், சைட்டோகைனசிஸ் நடைபெறுதல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. அடுத்த கொஸ்டின், இரப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு என்ட்ரோகஸ்ட்ரோன். இரப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு ஆப்ஷனல் சி, என்ட்ரோகஸ்ட்ரோன். அடுத்த கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, மூன்றாவது உலக தமிழ் மாநாடு மதுரை. அடுத்து பொருத்துக, இந்த அறநிலைய சட்டம் 1921, சென்னை மாநில தொழில் உதவி சட்டம் 1922, அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. இந்த பொருத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி. அடுத்த கொஸ்டின், நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத்து. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, சரத்து 323A. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 to 65 வரை உயர்த்திய சட்ட திருத்தம் 104th சட்ட திருத்தம். இதுக்கு ஆன்சர் வந்து 104th சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் பி சரி. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் ₹75,000 எனில் கல்விக்காக செலவிடப்படும் தொகை. இதில் கல்வி பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. அப்போ 75,000 வந்து 12% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் கல்விக்காக செலவிடும் தொகை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, ₹9,000. அடுத்த கொஸ்டின், ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ஏபிசி என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒருமுறை சுற்றி வர ஏ 252 வினாடிகளும், பி 308 வினாடிகளும், சி 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 252, 308, 198 ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து 2772 வரும். அதை வந்து இப்போ வினாடிக்கு கேட்டிருக்கிறதுனால பை 60 டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 46:12 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, 46:12. அடுத்த கொஸ்டின், எந்த மீப்பெரி எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும்? இதுக்கு ஆன்சர் சி, 68. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, 68. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, டெப்போ அப்படிங்கிறது எரிமலை வாய், டோப்போ அப்படிங்கிறது எரிமலை வாய், மரியானா அப்படிங்கிறது ஆலி, மாயஸ் நரம் அப்படிங்கிறது உலக அதிக மலைப்பொழிவு, டிட்டிகாக்கா அப்படிங்கிறது ஆழமான ஏரி. இந்த பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, நேருந்தத்தின் திருப்புத்திறன் கோண உந்தம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை பரப்பு இழுவிசை. ஓரளவு மின்னூட்டம் செய்யும் வேலை மின்னழுத்தம். முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல்நோக்கு விசை மின் மிதத்தல் விசை.
இந்த பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி. சாரி, இந்த பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. அடுத்து பொறுத்துக, உயர் துருவம் 90 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு, தாழ் உயர் துருவம் 60 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு, தாழ் புவியடை கோடு 0 டிகிரி முதல் 5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு, உயர் அயனமண்டலம் 30 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ. அடுத்த கொஸ்டின், மகளிர் தேசிய ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது 1992. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட அரசியலமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளுடன் பொருத்துக. சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, நீதி புனரைவு அமெரிக்கா, பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள் ஆஸ்திரேலியா, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. இந்த பொறுத்ததுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ. அடுத்த கொஸ்டின், தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல், அதாவது ஆப்ஷனல் டி 4 தான் வந்து இதுக்கு ஆன்சர். இது வந்து துந்தாஜி வாக் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறான இணை. அடுத்த கொஸ்டின், காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் எவர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேஸ் பந்து சித்ரஞ்சன் தாஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ, பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேஸ் பந்து சித்ரஞ்சன் தாஸ். அடுத்த கொஸ்டின், ரூ 800 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூ 920 ஆகிறது, அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை. இதுக்கு ஆன்சர் வந்து பி, ரூ 992. அடுத்த கொஸ்டின், ரூ 414 விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, ரூ 360. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக, தெற்கு தஞ்சாவூர், வடக்கு பாட்டியாலா, கிழக்கு கொல்கத்தா, மேற்கு உதய்பூர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி. தெற்கு வந்து தஞ்சாவூர், வடக்கு வந்து பாட்டியாலா, கிழக்கு கொல்கத்தா, மேற்கு உதய்பூர். அடுத்த கொஸ்டின், 2013 உலக அழகி பட்டம் சூட்டப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மிஸ் மேகன் யங். அடுத்த கொஸ்டின், 2013 அக்டோபரில் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டோனி அபோட். 2013 அக்டோபரில் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் யார்? டோனி அபோட். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2013 Group 2 கொஸ்டினோட GK கொஸ்டின்ஸ்லாம் வந்து தோற்று கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.